வணக்கம். என்னைக்காவது நம்ம மூக்குக்கும் நம்முடைய பர்சனாலிட்டிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சதுண்டா? இஸ்ரேலில் ஒரு பல்கலைக்கழகத்தில் இதை ஒரு பெரிய ஆராய்ச்சியாக செஞ்சு அதுக்கு நல்ல வரவேற்பும் கிடச்சிருக்குது. சரி, ரொம்பலாம் நேரம் எடுக்க வேண்டாம். உங்கள் மூக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா கண்ணாடியில் போய் பார்த்துக்கோங்க. ஒரு 8 வகையான மூக்கு இருக்குது. இந்த மூக்கு மாதிரி இருந்தால் இன்ன மாதிரியான குணம் அப்படின்னு சொல்கிறோம். அது சரியாக இருக்கான்னு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 1. நூபியன் மூக்கு. இந்த மாதிரியான மூக்கு அமைப்பு இருக்கிறவங்க ரொம்பவே படைப்பாற்றல் திறன் உடையவங்களாகவும் எதையும் ஆர்வத்தோடு செய்கிறவங்களாகவும் இருப்பாங்க. எதுனாலும் சரி, நேர்மறையாகவோ திறந்த மனதோடையோ யோசிக்கவும் அணுகவும் கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. கலகலவன நண்பர்கள் கூட்டம் எப்போதும் இவங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். 2. டைப் கிரேக்க மூக்கு. இதுபோல் மூக்கு உடையவங்க கொஞ்சம் மற்றவங்கிட்ட இருந்து விலகியே இருப்பாங்க. தங்களுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை பொது வெளியில் வெளிக்காட்டுறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. ஆனால் எதையுமே அனுபவத்தின் அடிப்படையில் தான் யோசித்து கையாளக்கூடிய திறன் கொண்டவங்க. உண்மைத்தன்மை அதிகமாக உள்ளவங்க. இவங்களை நம்பி எந்த விஷயத்திலையும் இறங்கலாம். 3. கொக்கி மூக்கு. இது மாதிரி மூக்கு அமைப்பு பெற்றவங்க இலக்கினை நோக்கி தீவிரமாக செயல்படக்கூடியவங்க. எப்பவுமே தீவிரமான கொள்கை கோட்பாடுகளை உடையவங்க. அதை தீவிரமாக நம்பி செயல்படக்கூடியவங்க. 4. கழுகு மூக்கு. இந்த மாதிரியான மூக்கு இருக்கிறவங்க உறுதித்தன்மை உடையவங்களாகவும் திட்டமிட்டு செயல்படுறவங்களாகவும் இருப்பாங்க. தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி வெற்றி அடைகிறது தான் இவங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கும். இவங்க முன் வச்ச காலை ஒருபோதும் பின் வைக்கவே மாட்டாங்க. வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற முனைப்போடு செயல்படக்கூடியவங்க. 5. ஸ்னப் நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழ்வாகவும் ஆர்வம் மிக்கவங்களாகவும் சமயோசித புத்தி உள்ளவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய தோற்றத்தினால எல்லாரையும் கவர்ந்து இழுப்பாங்க. இதயத்தோட பேச்சை கேட்டு அதுபடி தான் இவங்க என்ன செய்வாங்க, நடப்பாங்க. முன்னறிவு உள்ளவங்களா, அதாவது பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே தெரியக்கூடிய ஒரு முன்னறிவு உணர்வு இருக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. 6. நேரான மூக்கு. சிறந்த ஆளுமை திறனும் அதிக மனத்திறனும் கொண்டவங்க. எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி அவங்க அவங்களாக தான் இருப்பாங்க. தங்களுடைய திறமையை ரொம்பவே நம்புறவங்க. எழுதில் அவங்கள அசைச்சிக்கவே முடியாது. 7. ரோமானிய மூக்கு. இந்த மாதிரியான மூக்கு உடையவங்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருக்காங்க. மற்றவங்களுக்கு தங்களால் ஆன மட்டும் தங்களுடைய நேரத்தையும் பொருளையும் செலவிடக்கூடியவங்க. மற்றவங்களுக்காகவே தங்களை அர்ப்பணிக்கிறவங்க. அடுத்தவங்களுடைய உணர்வுகளுக்கு அதிகமாக மதிப்பு அளிப்பாங்க. பிறருக்காக தங்களுடைய தேவைகளை கூட மறந்துடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். 8. க்ரூக்கட் நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மூக்கு அமைப்பு இருக்கிறவங்க நிலையான மனநிலையோடு இருப்பாங்க. மற்றவங்க பேசுகிறத பொறுமையாக கேட்பாங்க. தே ஆர் குட் லிசனர்ஸ். இவங்க அனுபவத்தின் அடிப்படையிலேயே எந்த விஷயத்தையும் டீல் பண்ணுவாங்க. இவங்களையும் நம்பி எந்த விஷயத்துலையும் இறங்கலாம். சரி, உங்கள் மூக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி உங்களுடைய போக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? இதில் வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், டாட்டா.